புதுச்சேரியில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைப்பு. நாளை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுவை அரசு முடிவு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தகவல். தொடர் மழை காரணமாக சின்ன வெங்காயம் அறுவடை பாதிப்பு. 1 கிலோ சின்ன வெங்காயத்தின் விலை 70 ரூபாயாக அதிகரிப்பு. மானாமதுரையில் தடையை மீறி நடந்த ஆட்டுச்சந்தை. ஆடி மாதத்தை முன்னிட்டு விற்பனை அதிகரித்திருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கடலூரில் நிதி சிக்கலில் இருக்கும் தனியார் சர்க்கரை ஆலையை மீட்கும் முயற்சி. 57 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகள். சென்னையில் ஸ்கிம்மர் கருவி மூலம் ஏடிஎம் கார்டுகளின் தகவல்கள் திருட்டு. மோசடி செய்த 3 பேர் கைது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான கிராமங்களில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 41,806 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 39 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கேரளாவில் ஜிகா வைரஸ் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 28 உயர்ந்துள்ளது. வாரணாசியில் 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசின் பாதுகாப்பு கொள்கையால் நாடு பலவீனப்பட்டுள்ளது என வயநாடு மக்களவை உறுப்பினர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் தகவல்களை ஆதாரமாக எடுத்துக் கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கம்சாட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.4 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. மும்பையில் 1 லிட்டர் பெட்ரோல் இன்று 107 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இங்கிலாந்து தொடருக்கு சென்றுள்ள இந்திய அணி வீரர்கள் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜப்பானில் டோக்கியோ ஒலிம்பிக் தொடர் வரும் 23 தேதி தொடங்கவுள்ள நிலையில் அங்கு பிரேசில் ஜூடோ அணிக்கு உணவு வழங்கும் ஹோட்டலில் உள்ள 8 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் நாளை முதல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அம்மாநில துணைநிலை ஆளுநருடன் கலந்தாலோசித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மாணவர்கள் பெற்றோர் அரசியல் கட்சியினரின் கோரிக்கையை ஏற்று பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தள்ளி வைப்பது என்பதை அரசு முடிவெடுத்திருக்கின்றார்கள். எந்த தேதியில் பள்ளி கல்லூரியை திறப்பது என்பதை பிறகு நம்முடைய அரசு முதலமைச்சரோடு துணைநிலை ஆளுநரோடு கலந்து நாங்கள் வெகு விரைவாக அறிவிப்போம்.
பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான பாடி, கொரட்டூர், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இன்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலை ஞாயிறு, கோடியக்கரை, செம்போடை, தானிக்கோட்டகம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கத்திரிப்புளம் பனையடி குத்தகையில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான 5 பனைமரங்களில் இடி தாக்கியதில் எரிந்து சேதமடைந்தன. அந்த சமயத்தில் மழை பெய்ததால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மற்றும் நெய்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பெண்ணாடம் கடைவீதியில் போதிய வடிகால் வசதி இல்லாமல் மழைநீரும் கழிவு நீரும் சாலையில் தேங்கியது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சின்ன வெங்காயம் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சின்ன வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட வெங்காயம் பாலக்கோடு, ஓசூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அம்மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சின்ன வெங்காயம் அறுவடை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தேவை அதிகரித்துள்ளதால் சின்ன வெங்காயம் விலை கிலோ 55 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் சில்லறையில் 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இன்று காலை நடந்த ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இன்னும் 2 நாட்களில் ஆடி மாதம் பிறப்பை முன்னிட்டு மானாமதுரை பேரூராட்சி அலுவலகம் எதிரே கொரோனா விதிகளை மீறி நடந்த ஆட்டுச்சந்தைக்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். ஆடுகளை விற்க வாங்க வந்தவர்கள் என ஆட்டுச்சந்தை நடந்த இடத்தில் கூட்டம் அதிகரித்ததால் கொரோனா பரவும் அச்சம் ஏற்பட்டது. மானாமதுரை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஆட்டுச்சந்தை நடத்த அனுமதி இல்லை, கூட்டம் கூடக்கூடாது, கலைந்து செல்லுங்கள் என ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டாலும் ஆட்டு வியாபாரிகள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆடி மாதத்தை முன்னிட்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டும் மானாமதுரை ஆட்டுச்சந்தைக்கு வழக்கமாக விற்பனைக்கு கொண்டுவரப்படும் ஆடுகளின் எண்ணிக்கையை விட கூடுதலாக ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. வழக்கமான விலையை காட்டிலும் கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு சோதனைச்சாவடியில் வாகன தணிக்கையின்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் காரில் வந்த 4 பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த லாவா சந்தன், பிரவீன் கிஷோர், சிக்கந்தர் பாதுஷா, பிரவீன்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் அனைவரும் பல்வேறு இடங்களில் மசாஜ் சென்டர்களில் வேலை பார்த்து வந்ததும் மசாஜ் சென்டர்கள் மற்றும் பெட்ரோல் பங்குகளில் வரும் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தும் ஏடிஎம் கார்டுகளை ஸ்வைப் மிஷினில் பொருத்தியுள்ள ஸ்கிம்மர் கருவி மூலம் ஏடிஎம் கார்டுகளின் தகவல்களை திருடியுள்ளனர். அந்த தகவல்களை வைத்து போலியான ஏடிஎம் கார்டுகளை தயார் செய்து அதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து ஏராளமான பணத்தை திருடி வந்ததும் உறுதியானது. இதையடுத்து பிடிபட்ட 4 பேரிடமிருந்து போலி ஏடிஎம் கார்டுகள், ஸ்கிம்மர் மிஷின், லேப்டாப், செல்போன், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சித்தூர் பகுதியில் செயல்படும் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் பல்வேறு வங்கிகளில் 159 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட கரும்புக்கு 57 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்துள்ளது. மின் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை, ஊழியர்களின் சம்பள பாக்கி என பல்வேறு நிதி சிக்கலில் ஆரூரான் சர்க்கரை ஆலை சிக்கியதால் 2017-க்கு பிறகு ஆலையும் செயல்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் தங்களுக்கு கடன் தொகை செலுத்த ஆலைக்கு நெருக்கடி தந்தது. இந்நிலையில் தேசிய கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயம் இந்த வழக்கை கையில் எடுத்து நிதி சிக்கலில் இருக்கும் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலையை வேறு யாராவது நடத்த முன்வருவார்களா,
அதன் மூலம் நிதி சிக்கலில் இருக்கும் ஆலையை மீட்க முடியுமா என முயற்சிகள் மேற்கொண்டும் அதற்கு பலன் இல்லை. இதனால் ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலையை ஏலம்பிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை எதிர்நோக்கி 3000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இதே நிறுவனத்திற்கு சொந்தமான மேலும் ஒரு தனியார் ஆலை நிதி சிக்கலில் உள்ளது. கடலூர் மாவட்ட கரும்பு விவசாயிகளுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் உள்ள ஆடலூர் சுற்றியுள்ள மலைப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வாழை, சவுச்சவ், பீன்ஸ், மிளகு, காஃபி, பலா போன்றவைகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக 10-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளன. இந்த யானைகளை விரட்ட விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் வாழைத் தோட்டங்களில் புகுந்த யானைகள் வாழைத் தோட்டத்தை முழுமையாக அழித்துவிட்டதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் காட்டு யானைகளை உடனடியாக வனத்திற்குள் விரட்டி தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானி சாகர் அணையின் கரையோர வனப்பகுதியில் காட்டு யானை நடமாடுவதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். பவானி சாகர் அணையின் கரையை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் குடிநீர் தேடி நீர்த்தேக்க பகுதிக்கு வந்து செல்கிறது. கடந்த சில நாட்களாக யானை ஒன்று இரவு நேரத்தில் வலம் வருவதால் வனப்பகுதி அணையின் கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு, தேனாறு, பொறுப்பாறு ஆகிய பகுதிகளில் இருந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மொத்த கொள்ளளவு 90 அடி கொண்ட இந்த அணையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்வரை 65 அடி இருந்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து கடந்த 2 நாட்களில் 69.39 அடியாக உயர்ந்துள்ளது. தற்போது அணைக்கு 1941 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து ஆற்றின் வழியாக 50 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அணைக்கு நீர் வரும் நிலையில் விவசாய மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீர்காழியில் கிராமம் கிராமமாக சென்று பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கும் இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புளிச்சாக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் சிறுவயது முதலே பல்வேறு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். இயற்கை விவசாயத்தையே தனது முழுநேர தொழிலாக செய்து வருவது இவரை பற்றிய கூடுதல் தகவல். விடுமுறையை ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற நினைத்த இளைஞர் தினேஷ்குமார் சீர்காழியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஒன்றிணைத்து கிராமிய தற்காப்பு கலைகளை பயிற்சி அளித்து வருகிறார். கலை சொல்லி கொடுக்கணும். இப்போ 2 வருஷம் லாக்டவுன்ல இருந்தாங்க பசங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால வீட்லேயே இருக்காங்க. வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுமே மொபைலில் கேம் விளையாண்டு இருக்காங்க. அதனால கண் பார்வைகள் உடலுக்கு கேடுதான் வருது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் மறுத்துப்பட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த கூலங்காட்டில் கிளாஸ் ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க வச்சு தான் கிளாஸ் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 70-80 பசங்க இருக்காங்க. அதனாலே உடல் ஆரோக்கியம் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸுமே ஒரு ஆச்சரியமாக இருக்காங்க. என் பையன் நல்லா சாப்பிட்றான், உடம்பு நல்லா ஹெல்த்திபிளாக இருக்குது. நிறைய பேர் கண்ணாடி போட்டு வந்தாங்க, கண்ணாடியும் போடுறதில்ல. அதனால இந்த பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கிறது இதேமாரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இளைஞர்கள் முன் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறது அந்தந்த ஊரில் உள்ள பசங்களும் கற்றுக்கணும். இதுக்கு பேரண்ட்டும் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ஒரு தற்காப்பு கலைன்றதுனால முக்கியமாக பெண்களும் இதை கற்றுக்கணும். பெண்களுக்காக தான் இது ஆரம்பிச்சது. பெண்கள் நிறைய பேர் நம்மகிட்ட கிளாஸ் வராங்க. கொரோனா ஊரடங்காலும் ஆன்லைன் வகுப்புகளாலும் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கிய சிறுவர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக இருந்ததால் பலரும் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் தங்கள் குழந்தைகள் தைரியத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக குழந்தைகளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் மாணிக்கம்பாளையம் வழியாக பாயும் திருமணிமுத்தாறு தற்போது ரசாயன கழிவுகளாலும் குப்பை கூளங்களாலும் நிரம்பி நிலத்தடி நீர் மாசடைந்து உள்ளது. இந்த நிலையில் அந்த ஆற்றி நீர்வழிப்பாதை தூர்வாரி சுத்தம் செய்யப்பட்டால் சேலம், நாமக்கல், கரூர் பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற முடியும் என கூறப்படுகிறது. எனவே அரசு புதிதாக அமைந்துள்ள நீர்வளத்துறையினர் அதற்காக செயல் திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்தி 100,000-க்கும் மேலான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் காவிரி ஆற்றிலிருந்து காடியாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலமாக சுமார் 200 மேற்பட்ட வடியடை கிராமங்கள் பயன்பெறுகின்றன. இந்த நிலையில் காடையாம்பட்டி தாலுகா கணவாய்ப்புதூர் வரை செல்லும் இந்த கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களில் மேட்டூர் கருமலைக்கூடல் அருகே உள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 15 நாட்களாக பல லட்சக்கணக்கான லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணாக சாலையில் செல்கிறது. எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்தி நீர் வீணாவதை தடுக்க வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த நீராத்துலிங்கம் என்பவர் தேன்காலனி பகுதியில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். உரிய அனுமதி பெறாமல் பட்டாசு ஆலையை திறந்து பணிபுரிவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்ற அதிகாரிகள் விதிமுறைகளை மீறியும் உரிய அனுமதி இல்லாமலும் செயல்பட்ட பட்டாசு ஆலைக்கு சீல் வைத்தனர். மேலும் பட்டாசு ஆலையில் வேலை செய்த 17 வயதுடைய 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.80 ரூபாயில் இருந்து இன்று ஒரே நாளில் 15 காசுகள் உயர்த்தி 4.95 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த வாரங்களில் குறைந்த முட்டை விலை கடந்த 10ஆம் தேதி முதல் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.80 ரூபாய்களாக விற்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் 15 காசுகள் அதிகரித்துள்ளது. இதனால் சில்லறையில் விற்பனை செய்யப்படும் முட்டையின் விலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சிங்கப்பூரில் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்ததையடுத்து அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சிங்கப்பூரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இருந்தது. இதையடுத்து அனைத்து உணவகங்கள், விளையாட்டு பூங்காக்கள் போன்றவை மூடப்பட்டிருந்தன. உணவகங்களில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிங்கப்பூரில் கொரோனா பரவல் தற்போது கட்டுக்குள் வந்ததையடுத்து கடந்த திங்கட்கிழமை முதல் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளன. உணவகங்களில் மக்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட 4 இடங்களில் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு நிதி மூலம் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்பொழுது வரை இப்பூங்காக்கள் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படவில்லை என்றும், பூங்காக்களில் உள்ள விளையாட்டு சாதனங்கள், நடைபாதைகள், பூச்செடிகள் போன்றவை பராமரிக்கப்படாமல் மிக மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு பூங்காக்கள் பயன்பாட்டில் இல்லாததால் இரவு நேரங்களில் மது பிரியர்களின் இருப்பிடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இருந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பூங்காக்கள் சரியான முறையில் இயங்கி வந்தால் குழந்தைகள் விளையாடவும் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்யவும் உதவியாக அமையும் என்றும், எனவே இப்பூங்காக்களை பராமரித்து மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் அரசின் விதிகளை மீறி அதிக குதிரை திறன் கொண்ட எஞ்சின்களை பயன்படுத்தி மீன் பிடிப்பதாக சில மீனவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் சிதம்பரம் அருகே முடசல் ஓடை பகுதியில் 65 படகுகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் 10 படகுகள் அதிக குதிரை திறன் கொண்ட எஞ்சின்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. 2 நாட்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 23 எஞ்சின்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஷார்ஜாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு மலக்குடலில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 27 லட்சம் மதிப்புடைய 550 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் உஞ்சினி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி முருகேசன் என்பவரை சந்தேகத்திற்கிடமாக சோதித்தபோது அவரது மலக்குடலில் 3 தங்க பேஸ்ட் அடங்கிய குப்பிகள் மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. 3 குப்பிகளிலும் 550 கிராம் தங்கம் இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து பழனிசாமி முருகேசன் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக குறிப்பிடத்தக்க அளவில் மட்டுமே கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறையால் புதுக்கோட்டை சுகாதார மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தடுப்பூசி முகாம்கள் நடைபெறாது என வலைதளம் மூலம் அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து முறையான தகவல்கள் இல்லாததால் பொதுமக்கள் வழக்கமாக முகாம்கள் நடைபெறும் இடங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக கூட்டம் கூட்டமாக வந்துவிட்டு ஏமாற்றத்தோடு திரும்பி செல்கின்றனர்.
எனவே அரசு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை உடனே வழங்குவதோடு சுகாதாரத்துறையினர் முறையான அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுமி மித்ரா குணமடைய வேண்டி மதுரை மாணவி வரைந்த ஓவியம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த பெண் குழந்தை மித்ரா மரபணு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து கிருத்திகா என்ற மதுரையைச் சேர்ந்த மாணவி சிறுமி மித்ரா பூரண நலம் பெற வேண்டி சேவ் மித்ரா என்ற ஹேஷ்டேக்குடன் மித்ராவின் புகைப்படத்தையும் வரைந்துள்ளார். கிருத்திகா வரைந்த இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வேரிக்காய்கள் விளைச்சல் அதிகமாகி அறுவடைக்கு தயாராகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஊரடங்கு அமலில் இருந்ததால் வேரிக்காய்கள் அறுவடை செய்யப்படாமல் விவசாயிகள் நட்டத்தை சந்தித்தனர். இந்த ஆண்டு அறுவடை துவங்கியுள்ள முதல் கட்டத்தில் கட்டுப்படியாகும் விலைக்கு மலைபேரிக்காய்கள் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்பொழுது துவங்கும் பேரிக்காய் அறுவடை இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் நீடிக்கும் எனவும் மலைபேரிக்காய் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உடுமலை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள குருமலை, குழிப்பட்டி, மாவடப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டினாலும் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீடிப்பதால் ஆட்கள் யாரும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டமும் பாதிக்கப்படும் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர், நெமிலி வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் சாதி ரீதியில் செயல்படுவதாக கூறி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மாவட்ட கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் புவியரசன் என்பவர் குடிபோதையில் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த மற்ற ஆசிரியர்களின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். பின்னர் எழுந்து தள்ளாடிக்கொண்டே தன் இடம் வந்து சேர்ந்தார். மாணவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டிய ஆசிரியரே மதுபோதையில் நடந்து கொண்ட செயல் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் சார் ஆட்சியர் குடியிருப்பு வளாகத்திற்கு எதிரே சுமார் 13.5 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தை கோவிந்தராஜ் என்பவர் தன்னுடைய பூர்வீக சொத்து என வேறு நபர்களுக்கு குத்தகைக்கு விட்டிருந்தார். இங்கு ஹோட்டல் மற்றும் 4 சக்கர வாகன விற்பனை கடை அமைக்கப்பட்டிருந்தது. இதனை மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் வைத்து அகற்றினர். இதன் மதிப்பு சுமார் 3 கோடி என அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் பணம் எடுக்க தெரியாமல் வருபவர்களிடம் ஏமாற்றி பணத்தை கொள்ளையடித்து வந்த புகையிலைப்பட்டியைச் சேர்ந்த ஆஃபேல் பாலா என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் 4 போலி ஏடிஎம் கார்டுகளையும் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாலூரை அடுத்த கொளத்தூர் பகுதியில் வசித்து வந்த ரேகாவுக்கும் அவருடன் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் அரியலூர் சதீஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் ரேகா கர்ப்பமுற்றார். இதனை அறிந்த ரேகாவின் பெற்றோர் ரேகாவை வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்துள்ளனர். 8 மாத கர்ப்பிணியான ரேகாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அவருக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் வீட்டிலேயே குழந்தை பிறந்து இறந்துள்ளது. ரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ரேகா துடித்துள்ளார். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த ரேகா அதிக ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
தகவல் அறிந்த அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை இறந்த நிலையில் கழிவறையில் வாளியில் துணியால் சுற்றி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அரியலூர் சதீஷிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பாண்டியூர் கிராம ஊராட்சியில் கடந்த ஜூன் மாதம் சாமித்துறை என்பவரின் தரப்பினருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவரின் தரப்பினருக்கும் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். அப்போது ஏராளமான வீடுகள் மற்றும் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதனால் இருதரப்பைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்டோர் மீது நயினார் கோவில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய பாண்டியூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரான சாமித்துறை மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இச்சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் 2016 பேர் உரிமம் பெற்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மீனவர்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேட்டூர் சதாசிவம் தலைமை வகித்தார். இதில் கலந்து கொண்ட மீனவர்கள் மேட்டூர் அணையில் தடை செய்யப்பட்ட அழிவு வலை ஆய வலைகளை கொண்டு ஒரு சில மீனவர்கள் மீன்பிடிப்பதால் மீன்வளம் அழிந்து வருவதாக புகார் தெரிவித்தனர். இதனால் இரண்டு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினர். இதனையடுத்து பேசிய மீனவர்கள் தங்களுக்கு கொரோனா நிவாரணமாக ₹4,000 வழங்க வேண்டும் என்றும் உரிமம் பெறாமல் நீர்த்தேக்க பகுதியில் மீன்பிடிக்கும் நபர்களை பிடித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மீனவர்கள் தங்களின் கோரிக்கையை மனுவாக அளித்தால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி வினோபா நகரைச் சேர்ந்தவர் வெரோன் கடந்த 2016 ஆண்டு குடிபோதையில் தாயிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டு கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். இந்த சம்பவம் குறித்து தன்வந்தரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெரோனை தேடி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள மதுவான கடையில் மது வாங்குவதற்காக வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தபோது அவர் 5 வருடங்களாக தலைமறைவாக இருக்கும் வெரோன் என தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதா கோவில் தெருப்பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் மற்றும் மகேந்திரன் ஆகியோரிடம் கேரளாவைச் சேர்ந்த அபிஷேக் நிதின் ஆகிய இருவரும் நட்சத்திர ஆமை வாங்குவதற்கு சிவகாசி வந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து நட்சத்திர ஆமையை பறிமுதல் செய்தனர். நட்சத்திர ஆமை வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பட்டி அருகே பேட்டை பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் துரைராஜ் என்பவரது வீட்டில் தென்னை மரம் சாய்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். அதேபோன்று கீழ நம்பங்குறிச்சி பகுதியில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின் கம்பிகள் விளைநிலத்தில் விழுந்தன. தகவல் அறிந்த மின் பணியாளர்கள் மின் இணைப்பை உடனடியாக சீரமைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பழைய குற்றால சாலையில் சிறிய குன்று பகுதி உள்ளது. இங்கு வீடுகளுக்கு மேல் உள்ள பகுதியில் சிறுத்தை ஒன்று முள்ளம் பன்றி ஒன்றை துரத்தி செல்வதை பார்த்த பொதுமக்களின் சிலர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் அங்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு செய்ததில் முள்ளம் பன்றி இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலுக்கு முன்னதாக தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் நெல் வணிகளை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்க வேண்டும், கொள்முதல் நிலையங்களில் 40 கிலோ மூட்டைக்கு 1 ரூபாய் என 40 ரூபாய் வசூலிக்கப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா மற்றும் போக்குவரத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் சுற்றுலா மேம்பாட்டிற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் வளர்க்கப்படும் பொமேரியன் வகையைச் சேர்ந்த நாய் ஒரே பிரசவத்தில் 12 குட்டிகளை ஈன்று உள்ளது. ராஜகோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த சேவியர் என்பவர் வளர்த்து வரும் பொமேரியன் வகையைச் சேர்ந்த நாய் ஒரே பிரசவத்தில் 12 குட்டிகளை ஈன்று உள்ளது. இதனை அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சக உரிமையாளர் வீட்டில் 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் கருப்பண்ணன் தெருவில் வசித்து வருபவர் பழனிக்குமார். இவர் பிரபல அச்சக நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். குடும்பத்துடன் அவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு சுமார் 50 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் பூம்புகாரை தலைமை மீனவ கிராமமாக கொண்ட மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் சுருக்குவலை தொழிலுக்கு அனுமதிக்க வேண்டும் அல்லது மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் உள்ள அனைத்து வகையான விதிமுறைகளையும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்திட வேண்டும் என அதில் குறிப்பிட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தருமபுர ஆதீனம் சார்பில் ஐயாரப்பன் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்த பூஜையில் 11 பசுமாடுகள், யானை, குதிரை ஆகியவற்றிற்கு கோ கஜ அஸ்வ சிறப்பு பூஜை நடைபெற்றது. இரண்டாயிரத்தி ஆண்டு இந்திய கடல்சார் மீன்வள மசோதா வரைவு குறித்து மீனவர்களின் கருத்துக்களை சேகரிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு அறிவித்திருந்தது. நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் அருகே உள்ள நடுக்குப்பம் மீனவ பகுதி மக்களிடையே கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அரசு புதிதாக அமல்படுத்தப்பட உள்ள மீனவர்கள் சார்ந்த சட்டப்பிரிவு மசோதாக்களை மீனவ மக்களிடையே எடுத்துரைத்து மீனவர்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசி தரமானதாக வழங்க தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் நியாய விலை கடைகளில் தரமான அரிசி வழங்குவதில் அந்த ஆலையை பயன்படுத்துவது தொடர்பாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தாா்.